வணக்கம், வெல்கம் டு சித்ராமுர்லீஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முள்ளங்கி சாம்பார் கோஸ் வந்து தேங்காய் போட்டால் கறி தான் பண்ண போகிறோம். சிம்பிளான ரெசிபி தான். ஸோ அதுக்கு வந்து அடுப்பில் வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுத்து நம்ம வந்து முதல்ல தாளிச்சிடலாம். பாருங்க, கடுகு ரெண்டே ரெண்டு, வெந்தயம் கொஞ்சம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். முள்ளங்கி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதையும் சேர்த்துட்றேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். முள்ளங்கி வந்து வேகணும், கொஞ்சம் இதில் வேகட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து கோஸ் கறிக்கு எண்ணெய் விட்டு காய வச்சுப்போம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் கோஸ் கறிக்கு, காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், இது கூடவே வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற கோஸை சேர்த்துடலாம். கோஸ் வந்து வெந்ததுன்னா கொஞ்சம் குறைஞ்சிரும், அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா வெந்துடும். மேலாக உப்பு சேர்த்துடலாம். இந்த அப்படியே மூடி வச்சுருவோம், வேகட்டும். இதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்கள், முள்ளங்கி வந்து ஆல்மோஸ்ட் அந்த வேர்த்து விட்டே கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்திருக்கும். இருந்தாலும் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம். மூடி வச்சுருவோம், வேகட்டும். பாருங்கள், முள்ளங்கி ஆல்மோஸ்ட் வெந்துடுத்து. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சாம்பார் பொடி சேர்த்துடலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி வந்து சேர்த்துக்கலாம். நான் புளி தண்ணி வந்து ஒரு கொதி வரட்டும். உப்பையும் சேர்த்துருவோம் இப்போவே. நாம தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சமாக வந்து வெல்லம். இது புளியோட எரிப்பு எடுக்க ஆப்ஷனல் தான், அவ்வளோதான். இது ஒரு கொதி வந்தவுடனே பருப்பை சேர்த்துடலாம். பாருங்கள், கோஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இருக்கு. நம்ம தண்ணியே விடலை, தண்ணி விட்டுருக்கு. பாருங்கள், உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதிலே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும், அதனால் அதிலே வெந்துடும், வேகட்டும். அப்புறம் திரு ஃபுட்ஸில் வந்து நான் சில ப்ராடக்ட்லாம், அதாவது நீங்கள் உங்களுக்கே தெரியும், நான் கஞ்சி மாவு அடை அதெல்லாம் அதை வந்து வாங்கி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்தவுடனே உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்னலாம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தான் கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கார். ஸோ எப்போ கொண்டு வராரோ வந்து நான் வந்து கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதையும் புளி தண்ணி விட்டு நல்லா கொதிச்செடுத்து இப்போ வந்து பருப்பை சேர்த்துடலாம். தோரம்பருப்பில் வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் பெருங்காயமும் போட்டு தான் வேக வச்சுருக்கேன், அதனால தான் நான் வந்து புளித்தண்ணியில் பெருங்காயம்லாம் எதுவுமே சேர்க்கலை. ஸோ இப்போ சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், சாம்பார், முள்ளங்கி சாம்பார் நல்லா கொதிச்செடுத்து மேலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருவோம், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் வந்து கோஸும் வந்து பாருங்கள் ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துடுது, தெரியறதா? ஸோ நல்லா வெந்துடுது. இப்போ இதில் வந்து தேங்காய், தேங்காய் கொஞ்சம் கூட இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் கூட தான் சேர்க்குறேன். இந்த பெருங்காய பொடி சேர்த்துப்போம். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடலாம், அவ்வளோதான். நம்மளுடைய கோஸ் கறியும் ரெடி ஆகிடும். கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ வந்து நம்ம வேப்பம்பூ சாதம் தான் கலக்க போகிறோம். இன்றைக்கி வந்து வேப்பம்பூ சாதத்துக்கு நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெயில் தான் கலக்க போகிறேன் நான். இன்றைக்கி தோரமாக வச்சுருவோம். வேப்பம்பூ சாதத்துக்கு கொஞ்சம் கடுகு சீரகம் தாளிச்சிக்கலாம்.
அதுக்கப்புறம் வேப்பம்பூ. ஒரே ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா வந்து வேப்பம்பூவையும் சேர்த்துருவோம், சாரி இதுக்கப்புறம் சாதத்தையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நான் வந்து அஷ்டச்சூர்ண பொடி கொஞ்சம் வச்சுருக்கேன், அது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம், ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளோதான் நம்மளுடைய வேப்பம்பூ சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அஷ்டச்சூர்ண பொடி வந்து வயிறு உப்புசமாக இருந்தாலோ ஏதாவது சாப்பிட்டு ஒத்துக்காத மாதிரி ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் அப்படிலாம் இருந்தால் நீங்கள் அஷ்டச்சூர்ண பொடி வந்து ஒரு ஸ்பூன் போட்டு வார்ம் வாட்டர் ஒரு அரை டம்ளர் குடிச்சிட்டிங்கன்னா வந்து டக்குன்னு ஒரு ஏப்பம் விடுமா, நல்லாவே சரியாக போயிடும். அஷ்டச்சூர்ண பொடி வந்து மில் ஹவுஸில் இருக்குது, சிஎம் அஷ்டச்சூர்ண பொடினே இருக்குது. ஸோ நான் அவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, டெஃபினட்டாக நம்ம வீட்டில் இருக்கணும். ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கெலாம் போகிறோம், ஏதோ சாப்பிட்றோம் ஒத்துக்காமல் போச்சு அப்படின்னா டக்குன்னு இதை வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ஸ்பூன் போட்டு வார்ம் வாட்டரை குடிச்சிட்டிங்கன்னா டக்குன்னு சரியாக போயிடும். ஸோ நம்மளோட வேப்பம்பூ சாதமும் ரெடி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க, முள்ளங்கி சாம்பார், அதுக்கப்புறம் கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறி, வேப்பம்பூ சாதம். அடுத்தது வந்து ஸ்நாக்ஸ்க்கு நான் குழிப்பணியாரத்துக்குன்னு மாவு அரைச்சி வச்சுருந்தேன், அது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ குழிப்பணியாரம் தான் பண்ண போகிறேன். ஸோ அதையும் நம்ம அப்படியே பார்ப்போம். நம்ம நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, திரு ஃபுட்ஸில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் மோகன் வந்திருக்காரு. ஸோ ப்ராடக்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஏற்கனவே வந்து இவருடைய இன்டர்வியூ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஊர் உலகம் சேனலில் வந்து இருக்குது. இல்லைனாலும் நான் அந்த உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தானே போய் பாருங்கள். அதிலே நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பார் அவருடைய ப்ராடக்ட்டை பற்றி, இப்போ என்னென்ன கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் சும்மா லைட்டாக புதுசாக பார்க்குறவங்களுக்காக ஒரு சின்ன ரீகேப் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம், ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம கேட்டுக்கலாம். வணக்கம், வணக்கம். சரி, ப்ராடக்ட் உங்களுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நம்ம இது வந்து முளைக்கட்டின கேழ்வரகு மாவு, கஞ்சி மாவு. இதை ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் முளைக்கட்டினது. இது கேழ்வரகு மாவில் ரவா தோசை மேடம், கேழ்வரகு ரவா தோசை. இது நம்ம ரெகுலராக நல்லா யூஸ் பண்ண நல்லா போயிட்டு இருக்குது மேம். நீங்கள் போட்டதுக்கப்புறம் எங்கள் பிராண்ட் இதில் நல்லா போச்சு. நாட்டுக்கம்பில் முருங்கைக்கீரை தோசை, இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும், எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் இதை எப்பயுமே வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன். ரொம்ப நல்லா போகும் மேம். அதே மாதிரி இதுவும் தான் பொங்கல் நம்ம இது மேம், சத்து மாவு. சத்துமாவும் நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும் சத்துமாவும். நீங்க சத்துமாவு இந்த தோசை இதெல்லாம் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது வரைக்கும் வாங்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். இது வந்து கிறிஸ்பி தோசை மிக்ஸ், மல்டி மில்லட்டில் தோசை, மல்டி மில்லட்டில் தோசை மேம். இது வந்து குதிரைவாளி அரிசியில் பெசரட்டு தோசை மேம், குதிரைவாளியில் பெசரட்டு தோசை. இது கருப்பு கவனியில் சப்பாத்தி. ஆக்சுவலாக இது நம்ம போட்டோன்னே எங்கள் பிராண்ட் இதில் நல்லா போக இது வந்து நல்லா இருக்கும். இந்த சப்பாத்தியும் நல்லா இருக்கு. இப்போ டயட் இருக்கணும், டயட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதில் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டா கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபீலிங்காக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் வந்து அந்த கோதுமை மாவு மாதிரி இருக்குமான்னு கேட்காதீங்க, அந்த அதை விட நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்குது. கருப்பு கவுனி அரிசியும் மில்லட்ஸும் கலந்தது மேடம், அதில் பைண்டிங் பண்ணுறது கோதுமாவும் ரொம்ப 20% தான் கலந்துருப்போம், 80% இது தான். ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும். சைட் டிஷ் நல்லதாக பண்ணிட்டு இது தொட்டுன்னு சாப்பிடும், நல்லா இருக்கும். அதோட ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் நம்ம இதில் இதுதான் ஃபஸ்ட்டு போட்டோம். ஆக்சுவலாக பொங்கல் பொங்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும், இதில் நெய்யோடையே வச்சுருப்போம் நம்ம. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இது, நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இதுலயே எல்லாமே இருக்கும் இல்லையா. அது பாக்க ஆக்சுவலா புதுசா பாக்குறவங்களுக்காக நீங்க இன்னொரு வாட்டி சொல்லலாம். கண்டிப்பா மேடம் சொல்லிடுறோம். ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா சாமை அரிசியில பொங்கல் மேடம், இதுல சாமை அரிசி பாசி பருப்பு ரோஸ்ட் பண்ணி வச்சிருப்போம், நல்லா வறுத்து வச்சிருப்போம். ப்ளஸ் வந்து இதில் ஒரு பேக்கெட் இருக்கும், அந்த பேக்கெட்டில் தாளிப்பு, மிளகு, ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாமே ட்ரை பண்ணி நல்லா பேக்கெட்டில் வச்சிருப்போம். ப்ளஸ் நெய் பேக்கெட் தனியாக இருக்கும், முந்திரி இருக்கும், கட்டி பதுங்காயும் உள்ளே வச்சுருப்போம். இப்போ இதை குக் பண்ணணும்னா ஒரு கப்பு மிக்ஸுக்கு 3/4 கப்பு தண்ணி மட்டும் ஊற்றினா போதும், ஊற்றிட்டு உப்பு மட்டும் நம்ம அளவுக்கு எவ்வளோ ரைஸ் போதுமோ அதுக்கு உப்பு மட்டும் போட்டு நம்ம கொடுத்த நெய்யிலே நம்ம கொடுத்த தாளிப்பு எல்லாத்தையும் வச்சு கலந்து போட்டால் சூப்பராக இருக்கும். இது நம்ம போட்டோன்னே எனக்கு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு, ஏன்னா அவ்வளோ உப்பு வச்சு எங்களுக்கு ஒரு வேலை டிஃபனுக்கு கரெக்டாக, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வேலைக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாமே அந்த மாதிரி தான், எல்லாமே அப்படி தான். உங்களுடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் இது வரைக்கும்
கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லாவே வரும். நீங்கள் தைரியமாக வந்து பண்ணலாம். இதுலேயும் டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இசை எப்படி யூஸ் பண்ணணும், அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குதுலேருந்து எல்லாமே இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம கஸ்டமருக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். ஓகே, டிஸ்கவுண்ட்டும் பண்ணுவோம், ஃப்ரீ டெலிவரியும் இருக்குது. ஓகே, நம்ம இங்கிலீஷ் இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.